எங்களோட பாதுகாப்பு உத்தியோகத்தர் இருக்கிறாரோ அவருக்கு வந்து எங்களை ஒரு ஆட்டோவோட உள்ளுக்கு வந்து அத்துமுறை உள்ளுக்கு வந்து அவருக்கு அவற்ற கூட்டுக்கள் இறங்கி அவரை தாக்கினவர் தாக்க எங்கடி ஆக்கள் ஓடி போய் அவரை பிடிச்சி இதன்னு வந்தால் இங்கால கடை நடத்துகிற முழு பேரும் இங்கால இந்த உள்ளுக்கு கடை டெம்பரியாக கடை நடத்தி கொண்டிருக்கிறோமல்லோ இவ இந்த பேரும் டிரைவர் கான்ட்ராக்டரோட இப்போ அடிபாட்டுக்கு வந்து அதில் இப்போ ஒரு காப்பாளர் ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறார் மற்றவ இப்போ காயங்களோடு நிற்கி நம்ம மக்கள் அவங்க பஸ் ஓட மாட்டோம் இந்த கடை எடுக்கும் பிறையமென்று சொல்லி இப்போ பஸ் ஓடாமல் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏவோ போலீஸுக்கு அறிவிச்சாச்சு இல்லாடா மண்ணெண்ணெய் எனக்கு அறிவிச்சு போலீஸுக்கு அறிவிச்சு இது வரையில இன்னும் ஒரு தரம் வரையில மெஷினுமே கடல தீயணு சார் ஆப்பு பாசம் ஆப்பு பாருமே அண்டைக்கில செக்யூரிட்டி கீவா இது பாச அரை கொள்ளாவில பேலாவில அட செக்யூரிட்டி தேக்க பிரச்சனை இல்லை கவுவா செக்யூரிட்டி கவுவா எத்த கூட மாம கீழே அல்ல காத்தா ஊ அல்லகன தியாகன ரொம்ப ஏமே செக்யூரிட்டிட்ட டியூட்டி என்ன மினியாட்டா காண்டபே ஏமே காண்டபே உங்க இட்டப்பாங்க ஆஃபீஸர் பாரம் என்ன உங்கள்ட போலீஸ்கிட்ட தானங்கில மாமா அல்லலை தியாகன மாத்தாட்ட எண்டைக்கலாம் மாத்தா கட்டி ஒக்கம் ஆகலாம் ஆப்புவாம மேகலும் ஆத்தட்ட மாம துண்ணா மேகோல உதிரகனா மே பாத்திர தூரகனா எவில மேத்திர மேவில பிரச்சனை மொக்கத்தை உண்ணாக்கல ஆப்பிட்டு தானே மாம அல்லலாமே துண்ணாமல் ஓ அண்ணன் கொல்ல காட்டி இன்னும் இவங்க வந்து கனபேர் வந்து சேர்ந்து தான் பிடிச்சி தந்த அவங்கனே அவன் வந்து இதால ஓடி வேற இந்த கடைகளை தான் வந்து விட்டது அவன் ஓடி வந்துட்டானே சார் ஓடி வேற அவங்க இவங்க கலைச்சு கொண்டு ஓடி வந்த ரெண்டு மூன்று இல்லாம பத்து பேர் கலைச்சு கொண்டு வந்தாங்க பத்து பேர் எல்லாருமா கலைச்சு கொண்டு வர சார் அந்த கடைக்காரங்கள் நாங்க பேந்தான் சார் போறோம் நாங்க இது அங்க நடந்தது ஆட்டோ நிக்கிறது இல்ல சார் இவரும் உடைய இந்த வாடகை அரே மூணு கடை போடுவாங்க
யார் சார் பயப்படுவேன் தெரியுமா? இந்த மாதிரி சண்டி மாதிரி ஆக்கள் வந்த பிறகு எதை கால் பண்ணிங்க என்ன சார் தெரியுமா? நான் நிற்கிறேன், ரெண்டு பேரும் நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறானே. சரி, யார் சார் பயப்படணும், வேலை செய்ய வேணும் இப்போ. சரி, ஓ ஆனா எங்களுக்கு இந்த கடையெல்லாம் நாங்களும் இந்த கடைக்கு வந்து நான் சொன்னதானே, நீங்க மேயருக்கு முருகன் சொல்லுங்க. சரி சரி, அது சொல்லுங்க. ரிக்வெஸ்ட் கொடுங்க சார், ஒவ்வொரு நாளும் ரெவண்ட் போலீஸ் விடுறேன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க.
ஒவ்வொரு நாளும் அந்த பழமையான யாழ் பஸ் நிலையத்தில் அமைந்திருக்கின்ற தற்காலிக அங்காடிகள் அவர்கள் ஒரு சிலருக்கு இடையே ஏற்பட்ட பிணக்குகள் காரணமாக தங்களுக்குள்ளே தாங்கள் அடிபட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென எங்களுடைய இலங்கை போக்குவரத்து சபை பணியாளர்களுக்கு வந்து கடுமையாக தாக்கியதன் காரணத்தினால எங்களுடைய தனியார் பாதுகாப்பு ஊழியர்கள் ஒருவரும் எங்களுடைய காப்பாளர் ஒருவரும் கடுமையாக தாக்கப்பட்டு தற்பொழுது வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய போலீசார் உடனடியாக நடவடிக்கை செய்து குறித்த அந்த கடையினை தற்காலிகமாக மூடி அவர்களுடைய கடையிலே இருந்து தாக்குதலை கேட்ட வகையிலே கம்பிகளும் பொல்லுகளும் இருந்து அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். எனவே சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதாக எங்களுடைய போலீஸ் அதிகாரி எங்களுக்கு உத்தரவாதம் தந்ததன் அடிப்படையிலே நாங்கள் தற்பொழுது மக்களுக்கான இந்த சேவையை தொடர்வதற்காக நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம். கூடிய விரைவிலே சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து எங்களுக்கு ஒரு மக்களுக்கான சிறந்த சேவை செய்வதற்கேற்ற வசதியை ஏற்படுத்தி தருமாறு எங்களுடைய போலீஸ் அத்தியட்சர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.